ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது கொய்ச்சிலிருந்து தாய்நாடு சென்றவர்கள் வந்து மறுபடி கொரோனா பிரச்சனையின் காரணமாக கொய்த்து நாட்டுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பல பேரும் வந்து இங்கே இருக்கோம் இவங்களுக்காண்டி கொய்த்து சிவில் ஏவியேஷன் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க என்ன அறிவிப்புண்டா அதாவது ஆகஸ்ட் லாஸ்ட்லேருந்து வந்து இந்த நிலைமை வந்து நார்மலாக ஆயிரும் அதனால வந்து ஆகஸ்ட் லாஸ்ட்லேருந்து லீவுக்கு போனவங்களும் சரி அதாவது வந்து கொய்த்து நாட்டுக்கு வர விரும்புகிறவங்களும் சரி அவங்களுக்கு வந்து படிப்படியாக வந்து ஃப்ளைட்டை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வெளியே இருக்கு ஏண்டா இப்போ ஜூனு ஜூலை ஆகஸ்ட்டு இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட்லேருந்து வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அது அதுபோல் வந்து பத்து ஆறு இரண்டாயிரத்து இருபது அதாவது இன்று கொய்த்து சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு விமானங்கள் வந்து பறக்க இருப்பதாக வந்து கொய்த்து சிவில் ஏவியேஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுபோல் வந்து இதில் வந்து இருபத்தி ஒரு விமானங்கள் வந்து எகிப்து நாட்டுக்கும் எட்டு விமானங்கள் இந்திய நாட்டிற்கும் பாக்கி இருக்கக்கூடிய விமானங்கள் ஜோர்டான் மற்றும் கத்தாருக்கும் போக இருப்பதாக வந்து கூடுதல் தகவல் தெரிவிச்சிருக்காங்க அது போல வஃப்ரா பகுதியில் ஒரு இந்தியர் வந்து மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிர் இழந்தார் அப்படிங்கிறது துயரமான செய்தி வெளியாக இருக்குது அதுபோல் சிக்ஸ்த் ரிங் சாலையில் ஒரு இந்தியரிடமிருந்து இரண்டு பேர் வந்து ராபரி பண்ணியிருக்காங்க அவரோட சிவில் ஐடி அவரோட ஏடிஎம் அட்டை அதே மாதிரி வந்து இரநூறு தினாறு பணங்களை வந்து ராபரி பண்ணி உள்ளார் அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தியும் வெளியாக இருக்குது அதுபோல் வந்து அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது வந்தே பாரத் மிஷன் மூலியமாக தமாமிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானம் இயக்கப்படுவதாகவும் அதுபோல் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது வந்தே பாரத் மிஷன் மூலியமாக ஜித்தாவிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஃப்ளைட்டு இயக்கப்படுவதாகவும் ஒரு கூடுதல் தகவலும் தெரிவிச்சிருக்காங்க அதுபோல் வந்து கத்தார்ல வந்து இந்த கொரோனாவோட தாக்கம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் மொத்த எண்ணிக்கை வந்து எழுவத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது பேர் வந்து பாதிக்க பாதிச்சிருக்காங்க இருக்காங்க இதுல வந்து அறுபத்தி ரெண்டு பேர் வந்து இது வரைக்கும் மரணம் அடைந்துள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தியும் வெளியே இருக்கு அது வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி பேர் வந்து இந்த நோயிலிருந்து பூர்ணமா குணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் கிடைச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுடா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை